ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். போன வீடியோ வந்து ஒரு மண்கலவையை தயாரித்து தான் போட்டிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் டவுட்டெல்லாம் கேட்டிருந்தாங்க, நானும் கமெண்ட் செக்ஷனில் அதுக்கு சில சொல்யூஷன்லாம் கொடுத்துருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா என்ன மாதிரி சோலோ க்ரியேட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவுமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல். இதெல்லாம் வந்து பார்த்து டவுட் கேட்குறாங்க அப்படிங்கும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சிஸ்டர், நீங்கள் இதே மாதிரி மண்கலவையில் தான் நீங்கள் வந்து விதையெல்லாம் பண்ணணும், முளைக்க வைக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. சாதாரண தோட்டத்து மண்ணில் கூட நீங்கள் பண்ணலாம். என்ன, முளைக்கிறதுக்கு வந்து சில சத்துக்களை நம்ம கொடுக்கணும், விதை ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு சில வழிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும், அதற்கான கலவை தான் இது. மற்றபடி தோட்டத்து மண்ணிலேயே முறையான பராமரிப்பு இருந்தாலும் நீங்கள் அதிலேயே எடுத்து விதைச்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஆடி திருவிழாவில் எப்படியெல்லாம் நான் விதையெல்லாம் விதைச்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கலந்து வச்ச மண்கலவையெல்லாம் நான் வந்து தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சிட்டேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் வாங்குறது, அப்புறம் ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வாங்குறது, அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் தான். இதெல்லாம் காசு போட்டு நான் வாங்கவே இல்லை. சின்ன சின்ன அந்த சீடிங் ட்ரே இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும்தான் ரெண்டு வாங்கினேன் இந்த டைம். மற்றபடி எல்லாமே வீட்டிலேருந்தே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த டப்பாவில் இருக்கிற விதைகள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி வந்து தோட்டத்துலேருந்து நானே விதைகளை சேகரித்தேன் அப்படின்ட்டு. அந்த விதைகள் தான் காய வச்சு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம அக்ரி யூனிவர்சிட்டியில் வாங்கினேன். என்னென்ன விதை விதைக்க போகிறனோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சியில் வந்துட்டு நான் மார்க்கர் வச்சு எழுதி வச்சுருக்கேன். அக்ரி யூனிவர்சிட்டியில் வாங்குகிற விதைகள் எல்லாமே கொஞ்சம் தரமானதாக இருக்கும். நான் அப்படியே டைரெக்டாக முளைக்க போடுறேன், எனக்கு நல்ல ரிசல்ட்டு தான் கிடச்சிருக்கு. நம்மளோட தோட்டத்திலேருந்து நம்மளே எடுத்து வச்ச விதைகள், அப்புறம் வாங்குகிற பழங்கள் இருக்கிற விதைகள், காயில் இருக்கிற விதைகள், இதெல்லாம் வந்து விதை நேர்த்தி செய்யாமல் இருக்கும். அதனால் அது எல்லாமே விதைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து முன்னாடியே இந்த புளிச்ச மோரில் வந்து நல்லா ஊற வச்சுருக்கணும். மோர் வந்து நல்லா புளிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா சேனலில் நிறைய லிக்விட் ஃபெர்டிலைசர், உயிர் உரங்கள்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அது ஏதாவது ஒன்றும் நீங்கள் கைவசம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து நம்ம விதைச்சிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு. முதல்ல நான் எதை விதைக்க போகிறேன்னா இந்த அதலக்காய். இது வந்து முகநூலில் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு வந்து ட்ரிச்சிலேருந்து நான் வாங்கினேன். பாருங்க, நல்லா முளைச்சே வந்துருச்சு, இது கவருக்குள்ளேயே முளைச்சிருச்சு. இனி இவனை வந்து வெளியில் வச்சிடக்கூடாது, அதனால் முதல்ல இவனை நட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், இவனை நட்டு வச்சாச்சு. அடுத்து முக்கியமாக செய்ய வேண்டியது, என்னென்ன விதைச்சோமோ அந்தந்த கண்டெய்னரில் அததுக்குரிய ஸ்டிக்கை நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிடணும் முதல்ல. அப்போ தான் முளைச்சி வரும்போது அததுக்குரிய கண்டெய்னர்ஸ்லேயோ கீழே தரையிலையோ இடத்துல பார்த்து நம்ம நட்டு வைக்க முடியும். கரெக்டாக இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டோம்னா எப்படியும் விதைகள் வந்து 10-15 நாள் ஆகும் எல்லாம் நல்லா முளைச்சி வர்றதுக்கு. அப்போ வந்து இடமோ கண்டெய்னர்ஸோ நம்ம வந்து அழகாக பிளான் பண்ணலாம், நல்ல டைம் இருக்குது. இன்றைக்கி வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நான் வந்து விதைக்க போட்டிருக்கேன். இன்னும் பூக்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது, அதெல்லாம் நாளைக்கு நாளைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். இது ஒரு நல்ல டைமுங்க. திரும்ப திரும்ப உங்களை எல்லாத்தையுமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ஒரு 5-10 பேக்கு 10 தொட்டியாவது வைக்க முயற்சி பண்ணுங்கள். பையன்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஆனால் ரொம்ப நாசுக்கு பார்ப்பான். கையில் மண் ஒட்டக்கூடாதும்பா, தண்ணி தெறிக்கக்கூடாதும்பா, மிரட்டி மிரட்டி தான் வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது. பொறுமை இருக்கிறது இல்லை, அவசரம். அவன்தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு விதைப்பு எப்பவுமே செய்வான் இந்த 2-3 வருஷமாக. சரி, பையனை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் விதைச்சோன்னே அப்புறம் மீதி எல்லாமே நானே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டில் உங்களுக்கு சத்தம் கேட்குதா, பாருங்கள் பின்னாடி ஃப்ளூட்டு சத்தம். அவனுக்கும் ஃப்ளூட்டு வாசிச்சுட்டே இருக்கணும், அதனால் ஒடிக்க போயிட்டான். மறக்காமல் எல்லா கண்டெய்னர்லேயும் என்னென்ன விதைங்கிற அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சே ஆகணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெளித்து தான் விடணும், 1 வீக்குக்கு. இன்னும் தேவைப்பட்டால் ஸ்பூனில் கூட எடுத்து விடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். நான் ஒன்றும் பெரிய விவசாயியெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் பரம்பரை பரம்பரையாக விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க. இன்னும் வந்துட்டு அக்ரியில் வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து என்னோடய டவுட்டு நிறையா கேட்டுட்டு அவங்களோட கைடன்ஸ் படி தான் நான் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமானது இந்த முளைச்சி வர விதைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். இப்போ மழைக்காலம், கொஞ்சம் வேகமாக மழைத்துளி விழுந்தால் கூட முளைச்சி வர்றது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
காய்ஞ்ச இலைகளை வந்து இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்ஸாக இருந்தால் அப்படியே கையில் தேய்ச்சி அப்படியே மேலே அப்படியே விடலாம். பெரிய கண்டெய்னர்ஸாக இருந்தால் முழு இலைகளை அப்படியே நம்ம போட்டு வைக்கலாம். அதே சமயம் முளைச்சி வர்ற அந்த நாற்றுகள் வந்து சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்கும் நம்ம கவனம் அதிகமாக செலுத்தணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நினைக்கிற மாதிரி வந்து ஈஸியானதே கிடையாது. இது ஏதோ போட்டுட்டோம் அது வந்துடும் அப்படின்ட்டுலாம் இருக்க முடியாது. ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற யாரையுமே வந்து தண்ணி விடு அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து கேர் எடுத்து இது பண்ணணும். கொஞ்சம் செடிகள் வந்து பெருசாகிற வரைக்கும். ரொம்ப ஹெவியாக மழை வருது அப்படின்னா பெரிய ஷீட் ஏதாவது வச்சுருந்தா கூட நம்ம போட்டு மூடி வச்சிடலாம். இதில் முதல்ல முக்கியமாக செய்ய வேண்டியது ரொம்ப நம்பிக்கையோடு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தான் இந்த விதைகளை வந்து விதைக்கவே ஆரம்பிக்கணும். நான் வந்து வெற்றிகரமாக இந்த ஆடிப்பட்டத்தில் விதைகளை விதைச்சிட்டேன். அடுத்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஜாலியான ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விழுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.